அன்பிற்குரிய சகோதரர்களே, சவுதி நாட்டில் கடந்த சில வருடங்களாகவே இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு மாற்றமான பல நிகழ்வுகள் நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம். தற்போது புதிதாக என்ன அறிவிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் பங்கு பெறுவதற்கு சவுதியில் ரியாதை சேர்ந்த ரூமி அல் கஹ்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை அவங்க வந்து பேரிட்டிருக்கிறாங்க. இந்த பெண் பங்கு பெறுவாள். இவள் ஏற்கனவே சவுதியில் மிஸ் அரேபியாவாகவும் அதே மாதிரி மிஸ் அரபிக் லீக்கு என்னென்ன மிஸ் யூனிவர்ஸ் என்னென்னமோ மிஸ் உமன் என்னென்னமோ வச்சிருக்கிறாள். அதிலெல்லாம் அழகி போட்டியில் ரொம்ப அழகானவள் என்று சொல்லி பட்டம் பெற்றவள், பேர் பெற்றவள், புகழ் பெற்றவள் என்று சொல்லி அறிமுகமான ஒருவர். அப்ப இந்த மிஸ் யூனிவர்ஸுக்கு அல்லது ரியாத் நகரம் சார்பாக மிஸ் யூனிவர்ஸுக்கு சவுதி நாட்டில இருந்து ஒரு பெண்ணை நாங்க கொடுக்கிறோம் என்று சொல்லி சவுதி அறிவிச்சிருக்குதுன்னு சொன்னா, சவுதி அரசாங்கம் படிப்படியாக எங்கேயோ ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சவுதியில நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தைரியமா எதையும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. வாயை விட்டு பேசிட்டாங்க என்று சொன்னா சிறை வாசகம் அல்லது எட்ரஸே இல்லாம கொலை செய்யப்படுவார்கள். இந்த பட்டத்து இளவரசன் என்ற இந்த முகமது இப்னு சல்மான் இருக்கிறானே, அவன் தஜ்ஜால் தான். அதுல மாற்றுக்கருத்து ஒரு ஒரு விதமான தஜ்ஜால் தான். இந்த தஜ்ஜால் என்ன பண்றான்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குளறுபடியை இஸ்லாத்துக்குள்ள நுழைவித்துக் கொண்டே இருக்கின்றான். முஸ்லிம்கள் கொஞ்சமாவது மன ஆறுதல் அடைஞ்சு இந்த சவுதியில இஸ்லாம் நிலை பெறுகிறது, குர்ஆனுடைய கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறாங்க, எனவே சவுதி அரசாங்கம் மேல எங்களுக்கு ஒரு விதமான பற்று இருக்குது. ஏன்னா அந்த புனிதமிக்க நகரங்கள் மக்கா மதினா இருக்குது, இஸ்லாமிய சட்டம் நிலைநாட்டப்படுகிறது என்ற அந்த மன திருப்தியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். உலக நாடுகள் முழுவதும் அநியாயத்தையும் அசிங்கத்தையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நாடு மட்டும் புனிதமிக்க பூமிகளை உள்ளடக்கப்பட்ட நாடு மாத்திரம் நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்குது என்று சொல்லிதான் நாங்கள் நிம்மதி அடைவோம். ஆனால் அந்த நிம்மதியை சீர்குலைக்கக்கூடிய விதத்தில் ஒவ்வொன்றாக ஏற்படுத்துறாங்க. அப்ப இந்த ரூமி கஹ்தானி என்று சொல்லக்கூடிய வந்து வேற வேற நாடுகள்ல இருந்து இடம்பெயர்ந்து வந்தவங்களால அல்ல, சவுதியில ஆரம்ப பூர்வீக குடிமக்கள், ஆரம்ப குடிமக்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க தான் சவுதி சவுதி மக்களாக கருதப்படுறவங்க. இவனுடைய பரம்பரையிலிருந்து வந்த ஒருத்தி இந்த மாதிரி அசிங்கமான ஒரு செயலுக்கு, தன்னுடைய நிர்மாணத்தை மக்கள் மத்தியில வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செயலுக்கு தன்னை அர்ப்பணித்து இருக்கிறாள் என்று சொன்னா, இவங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தில அந்த ஈடுபாடு, மார்க்கத்தில அந்த தொடர்பு, மார்க்கத்தில பற்று இருக்குதுன்னு பாருங்க, எவ்வளவு அசிங்கமா இருக்குது. இதெல்லாம் இலங்கையில உள்ள நியூஸ் சேனல் எல்லாம் எடுத்து பெருசா போடுறாங்க. சவுதி அரசாங்கம் பெண்களுக்குரிய கட்டுப்பாடு எல்லாத்தையும் நீக்குது, பெண்களை சுதந்திரமா நடமாட விடுது, முழு நிர்வாகத்தோட நடமாடுறதான் சுதந்திரமா இவங்க எதிர்பார்க்கிறாங்க. அந்த சுதந்திரத்தை சவுதி அரசாங்கம் கொடுத்துருக்குதுன்னு சொல்லி இவங்க எல்லாம் பெருமையா பேசுறாங்க. இது ஒரு பெருமையா, இது ஒரு இழிவு. ஒரு பெண்ண பெண்ணுக்குரிய அந்தஸ்துல மதிப்புல கௌரவத்துல வைக்காம அவரை நிக்க வச்சு ரசிக்கிறது, குனிய வச்சு ரசிக்கிறது, ஓட வச்சு ரசிக்கிறது, நிமிர வச்சு ரசிக்கிறது, அவரை ஒரு காம பொருளாக பாக்குறது, அவரை வச்சு லாபம் அடைகிறது, சுயநலமாக அவரை பயன்படுத்தி கொள்றது, இப்படித்தான் முழு உலகமே பெண்களை பார்க்குது. இஸ்லாம் தான் கண்ணியம் கொடுத்து, மரியாதை கொடுத்து, ஆடையில ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி, அவங்களுக்கு அந்த ஒரு கட்டுப்பாடை விதிச்சு, அவளுக்கு தேவையான சுதந்திரம் தேவையான அளவுல கொடுத்து, அவசியமற்ற சுதந்திரத்தை நீக்கி இஸ்லாம் ஒரு கண்ணியமான வழியில வச்சிருக்குது. அந்த வழிய இஸ்லாம் தான் தந்திருக்குது. நாங்க மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணி நிறுவிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இஸ்லாத்துல பிறப்பிடமாக கருதப்படக்கூடிய சவுதி மண்ணில அது ரிவர்ஸ்ல நடக்குது, மாற்றமா போகுது. என்ன ஆச்சரியம் தெரியுமா, இந்த தமிழ் உலகத்துல ஒரு ஆபாச நடிகையாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட மும்தாஜ் என்பவர் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு ஆபாச நடிகை. ஆபாசமா அறக்குறை அற நிர்மாணத்து இப்ப எல்லாமே ஆபாச நடிகைகள் கூட இருக்கிறாங்க. ஆனா அவள் வந்து கொஞ்சம் ஆபாசமா படங்கள்ல பாடல்கள்ல காட்சி அளித்தவள். அவங்களுடைய நிலைமை இப்ப என்ன தெரியுமா, உம்ராக்கு போறாங்க, போயிட்டு வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் ஒரு இஸ்லாமிய பெண், எனக்கு இஸ்லாம் மீது பற்று பெரிதாக இருக்கவில்லை, நான் வளர்ந்த குடும்ப சூழல் அப்படி, நான் ரொம்ப சோசியலாக மக்களோட மக்களாக நீங்களாக இருந்தவள், ஆனால் நான் ஸ்கிரிப்சர்ஸுக்குள்ள போக ஆரம்பித்தேன். ஸ்கிரிப்சர்ஸ் என்றால் வேத நூல், குர்ஆனை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நாங்க அரபுல ஓதுவோம், ஆனா எனக்கு மொழிபெயர்ப்பு தெரியாது, மொழிபெயர்ப்புல என்னதான் இருக்குது என்று தேடி பார்க்க ஆரம்பிச்ச நேரத்துல நிறைய கட்டளைகள் எங்களுடைய இறைவன் எங்களுக்கு தந்திருப்பதை நான் பார்த்து பிரமிச்சு போனேன். எப்படி சூழல்ல வாழ வச்சிருக்கிறாங்க பாருங்க, முஸ்லிம் சமூகம் அல்லாஹ் சொன்ன கட்டளை என்னன்னு சொல்லி கொடுக்காம வாழ வச்சிருக்கிறாங்க.
இவங்களா போட்டு பார்க்கும்போது நான் இதை பார்த்து பிரமித்து போனேன். என் இறைவன் எனக்கு எவ்வளவு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார், என் இறைவன் எனக்கு எவ்வளவு கட்டளைகளை போட்டிருக்கிறார், அதெல்லாத்தையும் நான் மீறி இருந்துட்டேனே என்று நான் மனம் வருந்தி திருந்தி நானாக முடிவெடுத்து நான் இப்போது இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ ஆரம்பித்து விட்டேன் என்று ஆபாச நடிகையார் என்ற ஒரு மும்தாஜ் இஸ்லாத்துடைய செயற்பாடுகளை ஆதரித்து அது சரியென்று உணர்ந்து திருந்தி தௌபா செய்து இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும் என்று இன்று ஹிஜாபுடன் வந்து நேர்காணல பேட்டி கொடுக்கிறாங்க. முழு ஹிஜாபுல இன்னும் சொல்ல போனா இஸ்லாம் வலியுறுத்தாத முகத்தையும் மறைச்சு கொண்டிருந்த சவுதி மண்டல இருக்கிறவங்க முழு நிர்வாணத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களா மாறுறாங்க. எப்படி ஆச்சரியம் என்று பாருங்க, எங்க உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அப்ப இதுல நாங்க படிப்பின பிறகும் நாங்க மார்க்கம் மார்க்கம் என்று என்னோட பரம்பரையே மார்க்கம் இருக்கிறது சொல்லிக் கொண்டிருந்தா பத்தாது, செயல் வடிவம் கொடுத்து கொண்டே இருக்கணும். நாங்க தௌஹீது பரம்பரை, என் வாப்பா தௌஹீத், வாப்பட வாப்பா தௌஹீத், நாங்க தான் தௌஹீத கொண்டு வந்தோம், நாங்க தான் இஸ்லாத்தை வந்து தூய்மையான முறையில கடைபிடிச்சோம் என்று பரம்பரை தௌஹீத வாயில சொல்லி சரி வராது. செயல் வடிவத்துல கொண்டு வரணும், எப்பையும் செயல்படுத்தணும். செயல்படுத்தும் பொழுதுதான் நாங்க இருக்கிற இந்த கொள்கை உயிரோட்டமானதாக நம்ம தீலே செயல்படும். அப்படி செயல்படும் பொழுதுதான் இஸ்லாத்தின் அந்த வெளிச்சம் பிற மக்களுக்கு மிளகும். இல்லனா எங்கட காலத்துல இருந்தும் தௌஹீத் போயிரும், இஸ்லாம் போயிரும், எங்கட அடுத்த மக்களுக்கு இஸ்லாம் காட்டுறதுக்குரிய ஒரு வழியும் இல்லாமல் போய்விடும். இதை இந்த சவுதி அரசாங்கத்துடைய மிஸ் யூனிவர்ஸ் அழகு உலக அழகிய போட்டிக்கு தன்னை பெயர் கொடுத்து கொண்ட இந்த ரூமி கஹதான் என்று சொல்லக்கூடியவள் அவளுடைய அந்த செயற்பாட்டில இருந்து நாங்கள் விளங்குறோம். இந்த மாதிரி சவுதி அரசாங்கம் எல்லாம் இதுக்கு வன்மையா கண்டித்து இதை முழுமையாக நிறுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டவர்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கலாம். அந்த லெவலுக்கு போகாம சவுதி அரசாங்கம் ஆதரித்துக் கொண்டிருக்கிறது இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என்றாலும் இதன் மூலம் நாங்கள் படிப்பினை பெற்று நம்முடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் நாம் பாதுகாத்துக் கொண்டு இஸ்லாத்துடைய செயல் வடிவத்தை சரியான முறையில் உயிரோட்டமான முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவான்.